அப்படியே க்ளோஸ் அப்ல காமிச்சினாலே அப்படியே வேற லெவல்ல இருக்குல எனக்கு க்ளோஸ் ஜாமுன் எனக்கு ஒரு உயிர் சிக்கன் கிரேவி நல்ல பீஸ் பாத்தீங்க நல்ல பெரிய பீஸா போடுறாங்க நம்ம டேஸ்ட் பண்ணலாம் இங்க ஒரு ஆயில் குடுப்பாங்க அந்த ஆயில் தூவி அதை ஸ்ப்ரே ஆக்கி வச்சு வரணும்னா போக பயமா வரும் இந்த மாதிரிலாம் நாங்கள் பண்ணுவோம் காலேஜ் டேஸ்ல ஸ்ட்ராபெரி நம்ம டேஸ்ட் பண்ணிடலாம் பாருங்க மேஜிக் நம்ம மக்களுக்கு நம்ம தானே வந்து கொடுக்கணும் நாங்க பிறந்து வளர்ந்தது எல்லாமே வட சென்னை தான் கரெக்ட் வட சென்னைன்னு பாத்தீங்களா உள்ள இருக்குது அதுதான் ஜி வட சென்னை நீங்க சொல்றது எனக்கு அறியுது அதுதான் வட சென்னை நல்லா வந்து கேரளா ஸ்டைல பண்ணிருக்காங்க இத வந்து நம்ம மட்டன் நம்ம அப்படியே நம்ம டேஸ்ட் பண்ண போறோம் டேஸ்ட் பண்ணிடலாம் அப்படியே இந்த பாயசத்தில் அந்த மேலே வந்து அந்த ஸ்பீராக ஒழிச்சோம் அப்படின்னா டேஸ்ட் பண்ணிடலாம் பன்னீர் எல்லா ஃப்ளேவர்லையுமே வந்து அவங்க கேக்ஸ் வச்சுருக்காங்க ஹலோ கைஸ் வெல்கம் பேக் டு அவர் சேனல் நான் உங்கள் டனீஷ் காசிமேட்டு மீனாவன் கைஸ் ஆக்சுவலாக இந்த வீடியோ வந்து ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும் போது எல்லாருக்கும் மலடியில் பார்த்தீங்க அப்படின்னா ஃப்ளேம் பார்பிக்யூ கிங் ஆஃப் கிரில்லிங் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பெரிய ரெஸ்டாரண்ட் ஓபன் பண்ணியிருக்காங்க ஸோ நம்ம இன்வைட் பண்ணியிருக்காங்க இதில் வந்திருக்கோம் ஸோ இங்கே ஃபுல்லாக பார்த்தீங்க அப்படின்னா ஃபுல் அண்ட் ஃபுல் வந்து பார்பிக்யூ செட்டப்பில் செம்மையாக பண்ணியிருக்காங்க ஸோ ஆக்சுவலாக ரொம்ப முக்கியமான விஷயம் என்ன பார்த்தீங்க அப்படின்னா வட சென்னையில் ஃபர்ஸ்ட்டு ஃப்ளேம் பார்பிக்யூ இங்கே ஓபன் பண்ணியிருக்காங்க என்ன ரொம்ப இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு நான் வச்சுருக்கேன் காலையில் சாப்பிடுவேன் ஸோ கைஸ் ஃபைனலாக பார்த்தீங்க அப்படின்னா நம்ம வந்து ஃப்ளேம் பார்பிக்யூ உள்ளே வந்துட்டோம் ஸோ உள்ள செட்டப்லாம் பார்த்துருக்கீங்க ஸோ வேறு லெவலில் இருந்துச்சா ஸோ நம்ம வந்து ஷூக்காக வந்து ஒரு ஸ்பெஷலாக நம்ம டைம் கேட்டு நம்ம வந்திருக்கோம் ஏன்னா நார்மல் டைமில் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் க்ரௌட் அதிகமாக இருக்கும் அதனால் நம்மளால் வந்து ஷூட் எடுக்க முடியாது ஸோ அதனால் நான் ஸ்பெஷலாக அவங்ககிட்ட கேட்டு பர்மிஷன் கேட்டு நம்மளுக்காக டைம் ஒதுக்கி கொடுத்துருக்காங்க ஸோ தேங்க்யூ ஸோ மச் ஃப்ளேம் பார்பிக்யூ ஃபஸ்ட்டு பார்த்தீங்க அப்படின்னா சூப் கொடுத்துருக்காங்க பார்த்தீங்கன்னா தெரியும் உண்மையாக இருக்குது கலர் பார்க்குறதுக்கே எல்லாம் சூப்பாக இருக்கட்டும் சுத்தமையாக இருக்கட்டும் நான் வந்து சூடாக சாப்பிட மாட்டேன் எல்லாருக்குமே தெரிஞ்சிருக்கும் ஸோ ஹாட் அண்ட் சோர் சூப் நம்ம டேஸ்ட் பண்ணிடலாம் கலரே பார்த்தீங்கன்னா செம்மையாக இருக்குது மேலே எக்ஸ்லாம் போட்டு சூப்பராக இருக்கு ஆனால் சிக்கனோட அந்த வாசம் வந்து செம்மையாக இருக்குது இப்போ சொன்ன தக்காளியோட எஃபெக்ட் வந்து செம்ம அதிகமாக இருக்கும் அதெல்லாம் பெப்பர்லாம் போட்டு ஒரு ஃபுல் ஃபில்லான ஒரு சூப் கொடுத்துருக்காங்க அதுவும் இல்லாமல் வெஜிடபிள்ஸும் வந்து மேலே நிறைய போட்டிருக்காங்க நான் சொன்ன மாதிரி தக்காளி ப்ளஸ் வந்து அந்த சிக்கனோட எஃபெக்ட் வந்து ரொம்ப அதிகமாக இருக்குது மஸ்ட் ட்ரை சூப் ஆடன் சோ சூப் ஸோ அதே மாதிரி வந்து நம்ம ஒரு ஒரு பைக்லேயுமே வந்து கார்பிக்கு வந்து நம்மளால வந்து ஸ்மாஷ் பண்ணி சாப்பிட முடியுது ஸோ அந்த விஷயமும் வந்து ரொம்ப பர்ஃபெக்டாக போட்டிருக்காங்க லேம் ஷீக் கபாப் லேம் ஷீக் கபாப் ஹாங்கிரி கபாப் ஹாங்கிரி கபாப் கைஸ் நம்ம ஃபைனலாக வந்து அவங்க ஃபஸ்ட்டு வந்து பார்த்தோன்னே வந்து ஒரு நல்ல சூப்பும் பிடிச்சோம் ஸோ சூப் பிடிச்சோன்னா வந்து ஒரு எனர்ஜெட்டிக்காக ஆகிடுச்சு ஸோ இந்த டைமில் பார்த்தீங்க அப்படின்னா நம்மளுக்கு வந்து டிஷ்ஷஸ்லாம் வந்து கொஞ்சம் கொஞ்சமாக கொண்டு வந்திருக்காங்க ஸோ ஃபஸ்ட்டு பார்த்தீங்க அப்படின்னா மை ஒன் ஆஃப் த ஃபேவரட் ஸோ கான் இங்கே இருக்குது கான் இது வந்து ஒன் ஆஃப் த ஃபேவரட் நான் சொல்லியிருக்கேன் ஸோ கான் டேஸ்ட் பண்ணிடலாம் நல்லா க்ரன்ச்சினஸ் ப்ளஸ் வந்து ஒரு 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 மிடில் ஆஃப் ஒரு ஸ்பைசி பட் செம்ம க்ரன்ச்சியாக இருக்குது கிறிஸ்பி ஃப்ரைட் சிக்கன் விங்ஸ் ஓ விங்ஸ் இதுவும் நம்மளோட ஃபேவரட் கிறிஸ்பி கான்ஸே நம்ம சாப்பிட முடியல அதுக்குள்ளே வந்து ஒரு ஒரு டிஷ்ஷாக வந்து வந்துகிட்டே இருக்குது ஸோ ஃபஸ்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா மின் சட்னி கொடுத்துருக்காங்க ஸோ மின் சட்னி லேம் சீ கபாப் இங்கே இருக்குது ஸோ லேம் சீ கபாப் நல்லா பெருக்கே இருக்குது லுக் வைஸ் கலர் வைஸ் செம்மையாக இருக்குது ஸோ டேஸ்ட் பண்ணிடலாம்
இல்லை கபாபோட அந்த ராமஸ் வந்து நல்லா ஃபீல் ஆகுது. ப்ளஸ் வந்து அது நல்லா வந்து ஸ்மாஷ் பண்ணி பெப்பர் நல்லா இன்க்ளூட் பண்ணி வேறு லெவலில் பண்ணிக்கிறாங்க. ஸோ மஸ்ட் ட்ரை நான் சொல்லுவேன். பட் நல்ல ஒரு ஸ்பைசி இந்த லேம்சி கபாப், ஸ்பைசி லவர்ஸ் லேம்சி கபாபை ட்ரை பண்ணுங்கள், செம்மையாக இருக்குது. அது கூட பார்த்தீங்க அப்படின்னா இங்கே பாருங்க, வெஜ் டீப், அப்புறம் வந்து ராஷ்மி டீப், அதுக்கப்புறம் வந்து ஸ்பைசி மயோ. நம்ம வந்து ஸ்பைசி மயோ நம்ம ட்ரை பண்ணிக்கலாம், இங்கே பாருங்க. ஸோ கலர் சூப்பராக இருக்குங்க பார்க்குறதுக்கு. பாதி கலியே பார்த்தா ஃபுல்லாக போயிடுச்சு, மீட் நல்லா வந்து ஃப்ரெஷ்ஷாக நம்மளால் ஃபீல் பண்ண முடியுது. ஸோ நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா ஹன்சி டீப், ஆக்சுவலாக இது என்ன பேஸ் எனக்கு தெரியல, பார்க்குறது மைனஸ் மாதிரி தான் இருக்குது. நம்ம டேஸ்ட் பண்ணிடலாம், சேம் மைனஸ் மாதிரி தான் இருக்குது, பட் டிஃப்ரெண்ட்டாக மேடம் ஆட் பண்ணியிருக்காங்க. பட் என்னென்ன ஐடென்டிஃபை பண்ண முடியல, இந்த லேம்சி கபாப்க்கு இந்த வெஜ் சேலட் வச்சு நம்ம ட்ரை பண்ணியிருக்கோம். ஆக்சுவலாக இங்கே பார்த்தீங்கன்னா தெரியும், இந்த வெஜ் சேலட் நம்ம வந்து பெசநகரில் ஒரு ஷூட் போயிருந்தோம், அந்த இடத்துல நம்ம சாப்பிட்ருக்கோம். பெப்பினோ கூட்டுற சேலட் கொடுத்துருந்தாங்க, நம்ம டேஸ்ட் பண்ணிடலாம். ஆஹா, அதே டேஸ்ட்டு யூனிக்னஸ் நல்லாவே வந்து செக் பண்ண முடியுது. தனியாகவே இந்த சேலட்டை வந்து ட்ரை பண்ண நினச்சிருந்தேன், முன்னாடியே ட்ரை பண்ணிடலாம். சொன்ன மாதிரி தான் அந்த டொமேட்டோவோட அந்த ஸ்மாஷஸ்லாம் வந்து அந்த டேஸ்ட்டு இருக்குது. ஸோ ஃபஸ்ட்டு ட்ரை கைஸ், இது வரைக்கும் பார்த்தது எல்லாமே வந்து சும்மா ட்ரைலர், இதுக்கப்புறம் தான் மெயின் பிக்சர் நம்ம பார்க்குறோம். ஸோ செட்டப் வந்துச்சு பார்த்தீங்கன்னா தெரியும், ரொம்ப நேரமாக நான் ஈகா வெயிட் பண்ணதே வந்து இந்த பார்பிக்யூ செட்டப்காக தான். ஸோ பார்பிக்யூ செட்டப் வந்துச்சு, இதுக்கப்புறம் தான் வந்து டேபிளுக்கு என்னென்ன டிஷ் வரணுமோ ஆட்டோமேட்டிக்காக எல்லாமே வரணும் நம்மளுக்கு. ஸோ ஒன்று நாள் வந்து பொறுமையாக டேஸ்ட் பண்ணி சொல்கிறேன் எப்படினு சொல்கிறேன். கைஸ் செட்டப் வந்துச்சு, பட் இருந்தாலுமே வந்து நம்ம இங்கே இருக்க நம்ம சிக்கன்ஸே நம்ம இன்னும் முடியாமல் இருக்கும். ஸோ நெக்ஸ்ட் பார்த்தீங்க அப்படின்னா டேங்கிரி கபாப் பார்த்தீங்கன்னா தெரியும், செம்மையாக இருக்குல்ல. ஸோ டேங்கிரி கபாப் என்ன பண்ணோம் அப்படின்னா சிக்கனில் வந்து அப்படியே வந்து சட்னி அப்படியே குளிப்பாட்டிட்டு நம்ம டேஸ்ட் பண்ணிடலாம். ஃபஸ்ட்டு விஷயம் வந்து சிக்கன் நல்லா வந்து செம்ம சாஃப்டாக இருக்குது, மசாலா நான் சொன்ன மாதிரி தான் ரொம்ப யூனிக்காக இருக்குது மசாலா. ஸோ அது கூட வந்து நம்ம வந்து மைனஸ் டிப் பண்ணிக்கலாம், மைனஸ் டிப் பண்ணியாச்சு டேஸ்ட் பண்ணிடலாம். சிக்கன் செம்ம ஜூஸியாக இருக்குங்க. ஸோ சிக்கன் டேங்கிரி கபாப் ஃபஸ்ட்டு ட்ரை, ஒவ்வொரு பைட்டுமே வந்து சும்மா வந்து அந்த ஜூசி டேஸ்ட் வந்து செம்மையாக ஃபீல் பண்ண முடியுது. கைஸ் நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா மை ஃபேவரட், ஒன் ஆஃப் த ஃபேவரட் சீசி பொட்டேட்டோ இங்கே இருக்குது. ஸோ பார்த்தீங்கன்னா தெரியும், இங்கே பாருங்க. ஸோ சீசி பொட்டேட்டோ நம்ம டேஸ்ட் பண்ணிடலாம். ஒரு நார்மல் ஸ்டஃபிங் நல்லா வந்து பொட்டேட்டோ நல்லா வந்து குக் பண்ணி மேலே வந்து அவங்க மசாலா போட்டு நல்லா இந்த சீஸி வந்து கொஞ்சம் பரம் வச்ச பார்க்காம நிறையவே போட்டிருக்காங்க பார்த்தீங்கன்னா தெரியும். ஃபுல் அண்ட் ஃபுல் வந்து சீஸ் தான் இருக்குது, ஒரு மேலே ஃபுல்லாக பார்த்தீங்கன்னா தெரியும். நம்ம கொஞ்சமாக சாப்பிடும் கூட ஃபீல் ஆகலை, ஒரு அப்துல் கஹாயில் போடும்போது செம்மையாக இருக்குது. நல்லா போட்டிருக்கோம், ஒரு லீஃப் ஒன்று போட்டிருக்காங்க, அதோட அதோட டேஸ்ட் வந்து தனியாக தெரியுது. கைஸ் நம்ம என்ன இதுவே முடியல, ஆக்சுவலாக ஒரு டிஷ்ஷாக வந்து வந்துகிட்டே இருக்குது பார்த்தீங்கன்னா, சிக்கன் கபாப் எல்லாமே வந்து வந்துட்டு இருக்கு பார்த்தீங்கன்னா தெரியும். சஃப்ரானி சிக்கன் டிக்கா, சஃப்ரானி சிக்கன் டிக்கா, ஃபிஷ் டிக்கா, சிமிச்சூரி பிரான் இந்தியன் பன்னீர் டிக்கா, பெஸ்தோ வெஜிடபிள், காசுந்தி மஷ்ரூம் டிக்கா. கைஸ் ஆக்சுவலாக இவங்க வந்து ஃபுட்டு இங்கே வைக்கும் போதே பார்த்தீங்க அப்படின்னா பேர்லாம் சொல்லியிருப்பாங்க, கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக யூனிக்காக இருந்துச்சு, நானே ஃபஸ்ட் டைம் கேள்விப்படுற பேராக இருந்தது. ப்ரோ பார்த்தீங்கன்னா என்ன சொல்கிறீங்க பண்ணீங்களே, ஃபஸ்ட்டில் இருக்குது பார்த்தீங்கன்னா ஸ்பைஸ்டு ஃபிஷ் டிக்கா. ஓகே, ஸோ நம்ம யூஸ் பண்ணுறது பார்த்தீங்கன்னா மைமை ஃபிஷ், அதில் வந்து மேரினேட் பண்ணி நம்ம ஸ்கிவர் பண்ணியிருக்கோம். நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா ஜாஃப்ரானி சிக்கன் டிக்கா, நம்ம சாஃப்ரான் ஃப்ளேவர் பண்ணி கர்ட்லாம் ஆட் பண்ணி அதையும் வந்து உங்களுக்கு மேரினேட் பண்ணி உங்களுக்கு ஸ்கிவரில் பண்ணியிருக்கோம். நெக்ஸ்ட் இருக்கிறது பார்த்தீங்கன்னா சிமிச்சூரி ப்ரான், சிமிச்சூரி ப்ரான் மீன் அண்ட் கோரியண்டர் பேஸில் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு மேரினேட் பண்ணி அதை வந்து ஸ்கிவர் பண்ணி கொடுத்துருக்கோம். நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா ஃப்ரூட் ஸ்கிவர், இதில் வந்து பார்த்தீங்கன்னா வாட்டர்மெலன் அண்ட் பைனாப்பிள் வந்து நம்ம ஸ்கிவர் பண்ணி மேரினேட் பண்ணி கொடுத்துருக்கோம். அதுக்கடுத்து இருக்கிறது பார்த்தீங்க அப்படின்னா பன்னீர் டிக்கா. ஸோ பன்னீரில் வந்து பார்த்தீங்கன்னா அது கூட கொஞ்சம் கேப்சிகம் ஆனியன் எல்லாம் மேரினேட் பண்ணி ஸ்கிவ் பண்ணி கொடுத்துருக்கோம். கலர் வைஸ் ஆக்சுவலாக நான் எக்ஸ்பிளைன் பண்ணுறதை விட நீங்கள் எக்ஸ்பிளைன் பண்ண நல்லா இருக்கும். ஸோ இது வந்து இதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா காசுந்தி மஷ்ரூம் டிக்கா, காசுந்திலாம் சொல்கிறீங்க, காசுந்தி அந்த லீஃப் வந்து பார்த்தீங்கன்னா அதை வந்து மேனேஜ் பண்ணி உங்களுக்கு அந்த ஃப்ளேவர் நீங்கள் சாப்பிடும்போது வந்து பார்த்தீங்கன்னா அந்த மஷ்ரூம் ஃபீல் ஆகும். கைஸ் நெக்ஸ்ட் பார்த்தீங்க அப்படின்னா நம்ம வந்து ஆக்சுவலாக நம்ம முடிக்கவே இல்லை, முடிக்கிறது முன்னாடி நம்மளுக்கு வந்து எல்லா ஃபுட்டுமே வந்து பட்டு பண்ணி வந்துச்சிங்க. ஸோ நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா வந்து ஸோ ஃப்ரைடு சிக்கன் டேஸ்ட் பண்ணிடலாம். இதுலேயுமே வந்து அந்த கேப்ஸோட வந்து ஒரு ஒரு டேஸ்ட் நல்லா தெரியுது. ப்ளஸ் வந்து பெப்பர் பேஸ் அதிகமாக இருக்குது, இவங்க இவங்ககிட்ட எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா பெப்பர் பேஸ் அதிகமாக இருக்குது. கைஸ் அவங்க ஃபஸ்ட்டு வந்து சிக்கன், அப்புறம் வந்து ஃபிஷ்ஷு, அப்புறம் வந்து ப்ரான்ஸு இதெல்லாம் சொல்லியிருந்தாங்க. பட் இருந்தாலும் நம்ம வந்து ஒரு சேஞ்சுக்காக நம்ம வந்து இந்த வெஜ்ஜில் வந்து போவோமே இந்த வாட்டி. ஸோ வெஜ் லவர்ஸ்க்காக நம்ம சேனல் நிறைய வெஜ் லவர்ஸும் பார்க்குறீங்க. ஸோ அவங்களுக்காக நம்ம வந்து
வெஜ்ஜில் வந்து போவோம். ஸோ குக்கும்பர் அவங்க க்ரில் பண்ணி கொடுத்துருக்காங்க, டேஸ்ட் பண்ணிடலாம். வேறு லெவல் மசாலா சீரியஸாக வந்து என்னப்போ இது வெஜ்ஜில் இவ்வளோ சூப்பரான மசாலாவா அப்படின்ற மாதிரி தான் இருக்குது. ஆக்சுவலாக நானே என் காலேஜ் ஃப்ரெண்ட்ஸ்லாம் போனோம் அப்படின்னா இங்கே ஒரு ஆயில் இருப்பாங்க, அந்த ஆயிரத்துக்கு அதில் ஸ்ப்ரே ஆச்சு விளாட்றோன்னா போக பயமாக வரும். இந்த மாதிரிலாம் நாங்கள் பண்ணுவோம் காலேஜ் டேஸில். இதை உள்ள அழுத்த போதே வந்து அதில் இருக்கிற அந்த ஜூசினஸ் பயங்கரமாக வெளியே வருது. மஷ்ரூம் டேஸ்ட் பண்ணிடலாம். காய்கறிலாம் சாப்பிட்றதா உனக்கு வந்து கொமட்டில் குத்தோம் அப்படின்வாங்க. எனக்கு உண்மையாலுமே வந்து இந்த வெஜ்ஜஸ்லாம் வந்து அவ்வளோவா இறங்காது, எனக்கு ஃபுல்லாக நான்வெஜ்ஜாக சாப்பிட்டு பழகிட்டோம். ஸோ நெக்ஸ்ட்டு பார்த்தீங்க அப்படின்னா பன்னீர் நல்ல ஒரு கலர்ஃபுல் நல்ல ஒரு மேரினேட் பண்ணி சூப்பராக கொடுத்துருக்காங்க, நம்ம டேஸ்ட் பண்ணிடலாம். பன்னீரை வந்து இப்படி கட் பண்ணி ஸோ டேஸ்ட் பண்ணிடலாம். பன்னீர் பன்னீரோட வாசமும் சரி அதில் போடுற மசாலாவும் சரி டோட்டலாகவே வந்து ரொம்ப யூனிக்காக இருக்குது, செம்ம டிஃப்ரெண்ட்டு. நம்ம வாயில் வைக்கும்போது என்னடா இவ்வளோ இந்த அளவுக்கு நல்லா நம்ம வந்து க்ளோஸ் பண்ணிட்டோமே அப்படின்னு நம்ம நினச்சோம் அப்படின்னா ரொம்ப தப்பு. ஆக்சுவலாக நல்லா வந்து அந்த ஸ்மோக்கி ஃப்ளேவர் செம்மையாக இருக்குங்க, சான்ஸே இல்லை. கைஸ் நெக்ஸ்ட்டு பார்த்தீங்க அப்படின்னா சிம்மி சூரி ப்ரான். ஃபஸ்ட் டைம் நான் கேள்விப்படுறேன், ப்ரான்ஸ் நம்ம நிறைய கேட்டு போட்டிருப்போம். சிம்மி சூரி ப்ரான் இது வந்து கான்டினென்டல் இன்டர்நேஷனல் லெவலில் அவங்க பண்ணிட்டுருக்காங்க. ஸோ நம்ம கண்டிப்பாக நம்ம டேஸ்ட் பண்ணிடலாம். ப்ரான் நல்லாவே செம்மையாக ரோஸ்ட் ஆகிடுச்சு பார்த்தீங்கன்னா தெரியும். ஆக்சுவலாக ப்ரான்ஸில் வந்து நான் சொல்லியிருப்பேன் எனக்கு வந்து இந்த ப்ரான்ஸில் வந்து டைல்ஸோட போட்டாலே வந்து ரொம்ப பிடிக்கும் அப்படின்ட்டு. ஸோ அவங்க மசாலா நல்லா க்ரீனிஷாக போட்டு சூப்பராக பண்ணிருக்காங்க, நம்ம டேஸ்ட் பண்ணிடலாம். ஆக்சுவலாக இவங்க போட்டு அந்த ப்ரான்ஸில் மசாலா பார்த்திங்க அப்படின்னா டோட்டலாகவே வந்து அந்த லீஃப் அந்த கொரியண்டராக இருக்கும் அந்த க்ரீன் சம்மந்தமான விஷயம் வந்து நிறைய வந்து இன்க்ளூட் பண்ணிக்கிறாங்க. நெக்ஸ்ட் இங்கே பார்த்தீங்கன்னா தெரியும் சிக்கன் எப்படி வந்து அது ஃபேட் வந்து வெளியே வருது பாருங்கள், இங்கே பாருங்கள் செம்மையாக இருக்குல்ல. அப்புறம் சிக்கன் கொடுத்த மசாலா வந்து கொஞ்சம் யூனிக்காக இருக்குது. ஸோ பார்த்தீங்கன்னா தெரியும் உள்ளே பார்த்தீங்கன்னா நல்லா வந்து ரெட்டிஷாக செம்மையாக இருக்குது, ஒரு கோல்டன் கலரில் ஒரு ஃபீல் ஆகுது சிக்கன். நம்ம டேஸ்ட் பண்ணிடலாம். வந்து செம்ம ஜூசியாக இருக்குது, செம்ம சாஃப்ட் சிக்கன். ஸோ சிக்கன் போடுற மசாலா பார்த்தீங்கன்னா நம்ம லோக்கலில் இருக்க சாப்பிடாத ஒரு மசாலா நம்ம ஃபீல் ஆகுது. ஆக்சுவலாக நல்ல ஃபுட்டு நம்ம சாப்பிடப்போ நம்ம ஃபேஸ் எக்ஸ்பிரஷனும் போடலாம் தெரிஞ்சோம். அந்த மாதிரி போடல ரொம்ப அனுபவிச்சு ரொம்ப ருசிச்சு செம்மையாக சாப்பிட்டுருக்கேன். ஸோ நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். ஸோ நெக்ஸ்ட் வந்து ஃபிஷ்ஷு மை ஃபிஷ்ல அவங்க வந்து கிரில் பண்ணுறான் அப்படி சொல்லியிருந்தாங்க. ஸோ அவ்வளோ சாஃப்டாக இருக்குது, கீழே விழுந்துச்சு மைனஸில் டிப் பண்ணி நம்ம டேஸ்ட் பண்ணிடலாம். மைனஸ் மாதிரி விட்டாதீங்கன்னா நம்ம டேஸ்ட்டு ஃபிஷ்ஷும் வந்து நல்லா சாஃப்டாக இருக்குது பார்க்குறதுக்கு, மசாலா டோட்டலாக யூனிக்காக இருக்குது, ப்ளஸ் ரொம்ப சாஃப்டாக இருக்குது சரிங்களா. ப்ளஸ் வந்து ரொம்ப சாஃப்ட், ஏன்னா பரலா மீன்னாலே நம்மளுக்கு தெரியும் டேஸ்ட் நம்ம சாப்பிடும்போது தெரிஞ்சிடும். ஸோ மீட் நல்லாவே வந்து ஒரு நல்ல ஒரு சாஃப்டான மீட் தான் அது. கைஸ் ஃபைனலாக வந்து நம்ம வந்து கிரில்ஸ் எல்லாமே சாப்பிட்டு முடிச்சிட்டோம். தீபமும் வந்து செம்மையாக சாப்பிட்டான். ஸோ கண்டிப்பாக சூப்பராச்சு எல்லாமே. இது பார்த்திங்க அப்படின்னா அன்லிமிட்டட் தான் கிரில்ஸ் எல்லாமே, நீங்கள் எவ்வளோ நாளுமே வாங்கி சாப்பிடலாம். ஸ்டார்ட் ஏதாவது ரிப்பீட் பண்ணுறீங்களா? இல்லை ப்ரோ போதும், நம்ம இது பஃபே போயிடலாம். ஓகே நான் இப்போ க்ளியர் பண்ணிக்கிங்களா? ஆ பண்ணிடலாம் ப்ரோ. ஸோ கைஸ் நம்ம வந்து டேபிளில் எல்லாமே அச்சு வேறு லெவலில் சாப்பிட்டோம். ஸோ நெக்ஸ்ட்டு வந்து பார்த்திங்க அப்படின்னா நம்ம வந்து பஃபே கொண்டுருக்கோம். அதே மாதிரி இங்கே பார்த்தீங்கன்னா காண்டினென்டலாக ஒரு இந்தியன் சாலட் வச்சுருக்காங்க. ஸோ கண்டிப்பாக நீங்கள் ட்ரை பண்ணி பார்க்கலாம். இன்னும் அந்த சைடு வந்து டெசர்ட்ஸ் வச்சுருக்காங்க, டெசர்ட்ஸ் வந்து நம்ம ஃபைனலாக வந்து ட்ரை பண்ணுவோம். ஃபஸ்ட்டு நம்ம வந்து மெயின் போஸ்ட் பண்ணலாம். வெஜிடபிள் சிஷ்வான் நூடுல்ஸ் நம்ம லைட்டாக எடுத்துக்கலாம். ப்ளஸ் வந்து இது பார்க்கும்போது நான் என்ன நினச்சேன்னா சிக்கன் கிரேவி தான் வச்சுருக்காங்க அப்படின்னு நினச்சேன். கிறிஸ்பி ஃப்ரைட் வெஜிடபிள்ஸ். ஸோ கண்டிப்பாக நம்ம டேஸ்ட் பண்ணி ஆகணும். வெஜிடபிள்ஸ்லேயே பார்த்தீங்க அப்படின்னா நான் பார்க்கும்போது எல்லாமே நான்வெஜ் மாதிரி தான் இருக்குது சரிங்களா. பட் நீங்கள் வந்து கிரில்டுன்னு நீங்கள் நினச்சிக்காதீங்க, இங்கே ஃபுல்லாகவே வந்து நான்வெஜ் தான் இருக்குன்ட்டு இங்கே ஒரு கவுண்டரே வச்சுருக்காங்க தனியாக வெஜ்ஜஸ்க்கு. ஸோ வெஜ் பீப்புள்ஸ் நீங்கள் வந்து நான் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். நம்ம போயிட்டு இப்போது நான்வெஜ் போகலாம் வாங்க. ஸோ நெக்ஸ்ட் வந்து சிக்கன் தம் பிரியாணி வச்சுருக்காங்க. ஸோ பார்த்தீங்கன்னா தெரியும் ரொம்ப சூடாக ஆவி பறக்க பறக்க இருக்குது. ஸோ பார்த்தீங்கன்னா தெரியும் ஒரு பீஸ் ப்ளஸ் வந்து கொஞ்சம் ரைஸ் நம்ம எடுத்து போட்டுக்கலாம். பார்த்தீங்க அப்படின்னா ஹோட்லாம் இங்கே இருக்குது. ஸோ பார்த்தீங்கன்னா தெரியும் ஸோ நல்லா வந்து கேரளா ஸ்டைலில் பண்ணியிருக்காங்க. இதை வந்து நம்ம மட்டன் நம்ம அப்படியே நம்ம டேஸ்ட் பண்ண போகிறோம். ஸோ பக்கத்துலேயே பார்த்தீங்க அப்படின்னா ஃபிஷ் குழம்பும் இங்கே இருக்குது, ஃபிஷ் கறி இங்கே இருக்குது. நீங்கள் கண்டிப்பாக ட்ரை பண்ணுறது தான் பண்ணலாம். நெக்ஸ்ட் ஆக்சுவலாக வந்து மட்டன் ஸ்டீவ் நம்ம பயணம் இருக்கும். ஸோ பார்த்தீங்கன்னா தெரியும் நீங்கள் பாருங்கள்
மட்டன் நல்லா குட்டி குட்டி பீஸாக வந்து செம்மையாக போட்டிருக்காங்க. ஸோ அந்த மட்டன் மட்டும் நம்ம டேஸ்ட் பண்ணி பார்க்கலாம் எப்படி இருக்குது. கேரளா ஸ்டைலில் செஞ்சுருக்கேன்னு சொல்லியிருந்தாங்க, நல்லா போகிறதுக்கெல்லாம் போட்டு. வெறும் வந்து தேங்காய் மட்டும் இல்லை, தேங்காய் எண்ணெயும் போட்டு பண்ணியிருக்காங்க. ஸோ ஃபஸ்ட்டு ட்ரை நல்லா வந்து அந்த கோகனட்டோட வாசமாக இருக்கும், கோகனட் ஆயிலோட வாசமாக இருக்கும், ரொம்ப ரிச் ஃப்ளேவராக இருக்குது. ஸோ கண்டிப்பாக ட்ரை பண்ணுங்கள். மட்டனும் வந்து ரொம்ப ரொம்ப சாஃப்டாக இருக்குது. ஸோ மஸ்ட் ட்ரை. ஸோ அதே மாதிரி நம்ம சிக்கன் கிரேவி பார்க்கணும். சிக்கன் கிரேவி நல்லா பீஸ் பார்த்திங்கன்னா நல்லா பெரிய பீஸாகவே போடுறாங்க, நம்ம டேஸ்ட் பண்ணிடலாம். ரொம்ப சாஃப்ட்டு சிக்கன் மசாலா வந்து நல்லா ஃபுல்லாக ஃப்ளஷ் வரைக்கும் நல்லா இன்க்ரீஸ் ஆகிருக்கு. டோட்டலாக வேறு லெவல் ஒரு சிக்கன். ஆக்சுவலாக இந்தியன் ஸ்டைல் சிக்கன் கறி தான் இருக்குது. இவங்க மீட் தான் மேக்கே, மீட் நல்லா வந்து அவ்வளோ சாஃப்டாக இருக்குது. இவங்ககிட்ட வந்து ஃப்ரெஷ்ஷு மீட்ஸ் எல்லாமே வந்து ரொம்ப ரொம்ப ஃப்ரெஷ்ஷாக இருக்குங்க. ஸோ அதனால தான் வந்து டேஸ்ட்டும் வந்து அது ஈக்குவலாக ரொம்ப சூப்பராக இருக்குது. கைஸ் நெக்ஸ்ட்டு பார்த்திங்க அப்படின்னா நூடுல்ஸ் நம்ம வாங்கியிருந்தோம் இந்த மாதிரி. ஸோ நூடுல்ஸ் நம்ம டேஸ்ட் பண்ணிடலாம். ஆக்சுவலாக செம்மையாக இருக்குல்ல, நல்லா ஒரு கலர்ஃபுல்லான ஒரு நூடுல்ஸ் டேஸ்ட் பண்ணிடலாம். ஆக்சுவலாக நான் சொன்னேன்னா அந்த அதில் வர அந்த சைனீஸ் அந்த ஒரு எஃபெக்ட் தாங்க கிளியராக இருக்குது. கைஸ் மெயின் கோர்ஸ் நம்ம முடிச்சாச்சு. ஸோ நெக்ஸ்ட்டு வந்து நம்ம டெசர்ட்ஸ் கொண்டுருக்கோம். ஸோ ஃபஸ்ட்டு வந்து நம்மளோட ஃபேவரட் ஜாம் முடிஞ்சிருக்கோம். ஸோ குலோப் ஜாம் நம்ம ஃபேவரட் குலோப் ஜாம் வாங்க. ஸோ பாருங்கள் வேறு லெவலில் தாப்பில் குலோப் ஜாமுன். ஸோ பார்த்தீங்கன்னா தெரியும் அப்படியே க்ளோஸ்அப்பில் காமிச்சிங்கனாலே வந்து வேறு லெவலில் இருக்குல்ல. எனக்கு குலோப் ஜாமுன் எனக்கு ஒரு உயிர். ஸோ அது மேலே அப்படியே என்ன பண்ணோம் அப்படின்னா அந்த ஜீராவை தூக்கி அப்படி மேலே அலைக்காக போட்டேன். ஸோ நெக்ஸ்ட் அது பக்கத்தில் பார்த்தீங்கன்னா ஒரு பியூட்டிஃபுல்லான ஒரு பாயசம் இருக்குது பாருங்க. அப்படியே அந்த பாயசத்தில் அந்த மேலே இருக்கிற அந்த ஜீரா வலித்தோம் அப்படின்னா ஒரு 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 டெக்ஸ்சர் செம்மையாக இருக்குல்ல. இன்னொரு ரெடி பண்ணுவோமா திவேக? இந்த மாதிரிலாம் ட்ரை பண்ணுவியா சொல்லி பார்க்கலாம். அண்ணன் கத்தி விட. ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா எல்லா ஃப்ளேவர்லேயுமே வந்து அவங்க கேக்ஸ் வச்சுருக்காங்க. டெசர்ட்ஸ் நம்மளோட ஃபேவரட் கிரேப் நம்ம எடுத்துக்கலாம். ஸோ கிரேப் எடுத்தாச்சு. ஸோ நெக்ஸ்ட்டு பார்த்தீங்க அப்படின்னா சாக்லேட். உங்கள் எல்லாருமே பிடிச்ச மாதிரி சாக்லேட் ஃப்ளேவரில் ஒரு டெசர்ட் எடுத்தாச்சு. இது போய் உங்களுக்கு எது பிடிச்சிருக்குன்னு சொல்லப்பட்டேன். ஸ்ட்ராபெரி. ஸ்ட்ராபெரியா? ஸோ தீபக்கு பிடிச்ச மாதிரி ஸ்ட்ராபெரி, பட் அவன் சாப்பிட போவதில்லை. கைஸ் ஃபஸ்ட்டு வந்து நம்ம தீபக்கு பிடிச்ச அந்த ஸ்ட்ராபெரி நம்ம டேஸ்ட் பண்ணிடலாம். உள்ளே போட்டு அப்படியே கறிச்சிடலாம், வேறு லெவலில் இருக்குது நம்ம டேஸ்ட்டு. தீபக் சாய்ஸ் வேறு லெவல் தான். தீபக் சாய்ஸ் வேறு லெவல் தான். ஸோ வி அப்ரிஷியேட் யூ தீபக். சாக்லேட் ஃப்ளேவர் நம்ம டேஸ்ட் பண்ணிடலாம். ஆக்சுவலாக வந்து மேலே பார்த்தீங்கன்னா அவங்க டெக்ஸ்சருக்காகவே சாக்லேட் போடுறாங்க, பட் உள்ளே வந்து அவங்க ஆட் பண்ணியிருக்க அந்த சிறப்பாக இருக்கட்டும், அந்த கேக்கோட அந்த ஸ்பான்சிஸ் வந்து ரொம்ப சாஃப்டாக இருக்குது. ஸோ டேஸ்ட் பண்ணுறோம். நான் சொன்னாமல் டெசர்ட்ஸ் வந்து சீரியஸாக நான் இங்கே சாப்பிட்ட மாதிரி வேறு எங்கேயுமே நான் சாப்பிட்ல. ஓப்பன் சேலஞ்ச், அந்த டெசர்ட்ஸ் நீங்கள் வேறு எங்கேயுமே சாப்பிட மாட்டீங்க. மேலே ஃபுல்லாக வந்து நட்ஸ்லாம் வந்து அரைச்சி போட்டு பாருங்க, ஒரு ஒரு பியூட்டிஃபுல்லான ஒரு பேச்சே வரல. அதான் உண்மை. ஸோ செம்மையாக இருக்குது. நல்லா தேங்காய்லாம் போட்டுருக்காங்க, செம்மையாக இருக்குல்ல பார்க்கவே. ஆக்சுவலாக இதுவும் வந்து வாயில் போட்டே கரைஞ்சிடும். ஏன் சொல்கிறோம் அப்படின்னா தொடரும் போதே எனக்கு அது நல்லா ஃபீல் தெரியுது பாருங்கள். மேஜிக் மேலே அந்த சாக்லேட் இருக்கும், அதை மட்டும் தான் பைட் பண்ணேன். பட் க்ரீமாக இருக்கட்டும் கேக்காக இருக்கட்டும் ஃபுல்லாகவே வந்து கரைஞ்சிச்சு. ஸோ ஒரு வேறு லெவல் ஒரு சார். நெக்ஸ்ட்டு பார்த்தீங்க அப்படின்னா நீங்கள் பாருங்கள் செம்மையாக இருக்குது. நல்லா முந்திரிலாம் போட்டு பண்ணியிருக்காங்க, டேஸ்ட் பண்ணிடலாம். ஆக்சுவலாக பாயசங்க பார்த்தீங்கன்னா நெய்யோட ஃப்ளேவர் ரொம்ப அதிகமாக இருக்குது. ஸ்வீட் வந்து கொஞ்ச நாள் நல்லா ஹெவியாகவே இருக்குது. அதே மாதிரி நீங்கள் வந்து ஒரு ஒரு பைட்டுமே வந்து நீங்கள் முந்திரியை நீங்கள் சாப்பிட்லன்னு நினைக்கிறேன். ஏன்னா ஃபுல் அண்ட் ஃபுல் வந்து முந்திரி தான் போட்டிருக்காங்க. ஸோ முந்திரியோடவே நம்ம சாப்பிடணும் பாயசம் நீங்கள் வந்தீங்க அப்படின்னா. இந்த ஸ்வீட்ஸே எப்படி இருக்குது இவன் எப்படி இருப்பான்னு என்னால் கெஸ் பண்ணவே முடியல. கண்டிப்பாக கெஸ்ட்லாம் பண்ண முடியாது. பட்டுன்னு எடுத்து டபுக்குன்னு வாயில் போட்டுப்போம். குலோப் ஜாமுன் டேஸ்ட் பண்ணிடலாம். குலோப் ஜாமுன் வந்து எப்படின்னா அப்படியே கரையினால பட் நல்லா ஒரு சூடாக இருக்குது. நம்ம பைட் பண்ணி அந்த ஃபீல் வந்து நம்ம கடிச்சு சாப்பிட்ற மாதிரி இருக்குது. சரிங்களா கைஸ், நான் சொன்ன ஒரு ஃபைனல் டிஷ் பார்த்தீங்க அப்படின்னா ஸ்டோன் ஐஸ்கிரீம் இங்கே அவைலபிள் இருக்குது. நீங்கள் எப்படி கேட்டாலுமே வந்து கஸ்டமைஸ் பண்ணி தருவாங்க. என்ன ஃப்ளேவர் கேட்டாலுமே வந்து நீங்கள்
அங்கே என்ன அவைலபிள் இருக்கோ கண்டிப்பாக அவங்க எல்லாருமே வந்து அந்த ஐஸ்கிரீம் கஸ்டமைஸ் பண்ணி தருவாங்க. நம்ம என்ன கஸ்டமைஸ் பண்ண போகிறோம் பார்த்தீங்க அப்படின்னா வெண்ணிலா ஐஸ்கிரீமில் பான் மிக்ஸ் பண்ணி நம்ம இன்றைக்கி ட்ரை பண்ண போகிறோம். ஸோ எப்படி இருக்குன்ட்டு டேஸ்ட் பண்ணிட்டு சொல்கிறேன். அதுக்கு முன்னாடி ஒரு சின்ன குக்கிங் ஷாட். கைஸ் ஃபைனலாக பார்த்தீங்கன்னா நான் சொல்லியிருந்தேன் நம்ம எப்போவுமே முடியும் போது ஐஸ்கிரீமோடு முடித்தோம் அப்படின்னா ரொம்ப ஜில்லுன்னு ஒரு ஃபீல் கிடைக்கும். பானில் போட்ட ஐஸ்கிரீம் ப்ரான் மிக்ஸ்டு ஐஸ்கிரீம். ஸோ டேஸ்ட் பண்ணிடலாம். செம்ம ஸ்ட்ராங்காக இருக்குது. ஆக்சுவலாக சாப்பிடும் போதே வந்து நல்லா ஜிவ்வு நேருது. ஐஸ்கிரீம் சாப்பிட்டாலே ஜிவ்வு நேரும். இன்னும் நம்ம பான் போட்டு சாப்பிட்டா இன்னும் பயமாக இருக்கும். பட் பான்னால் வந்து நீங்கள் நினைக்கிற மாதிரி ஆல்கஹாலிக்லாம் கிடையாது. நார்மல் தான், நீங்கள் நம்பி சாப்பிட்லாம். ஆனால் நல்லா ஜிவ்னுங்குது. எஃபெக்ட்டும் பார்த்தீங்கன்னா சூப்பராக இருக்குது. ஒரு வெண்ணிலா ஐஸ்கிரீமோட ஒரு பான் மஸ்ட் ட்ரை. இந்த திக்காக மேலே இருக்கிற அந்த ஐஸ்கிரீமோட இங்கே உள்ளே வந்து அந்த லிக்விடாக ஆகும் பார்த்தீங்களா, அந்த லிக்விடாக சாப்பிட்டா தான் ரொம்ப ரொம்ப பிடிக்கும். ஸோ ஃபைனல் டிஷ்ஷாக முடிச்சிட்டோம். ரொம்ப ரொம்ப ஃபுல்ஃபில்லாக இருக்குது எனக்கு இங்கே சாப்பிட்டதில். கைஸ் ஃபைனலாக பார்த்தீங்கன்னா நம்ம சாப்பிட்டு முடிச்சிட்டோம். ஃபுட்டோட குவாலிட்டியாக இருக்கட்டும், ஃபுட்டோட டேஸ்ட்டாக இருக்கட்டும், அவங்கக்கிட்ட இருக்க வெரைட்டிஸாக இருக்கட்டும், எல்லாமே வந்து ரொம்ப யூனிக்காக இருந்துச்சு, ரொம்ப டேஸ்ட்டாகவே இருந்துச்சு. ஷாப்போட ஓனர் ஃப்ளேம் பார்பிக்யூட ஏட் இங்கே இருக்காங்க. ஸோ ஹாய் ப்ரோ. ஹலோ. எல்லோரும் கூட ஹாய் சொல்லுங்கள். ஹலோ. ஸோ நம்ம ஷாப்போட ஸ்பெஷாலிட்டி என்ன, எப்படி உங்களுக்கு இந்த ஐடியா? மெயினாக வந்து நம்ம வட சென்னையில் ஒரு நியூ கான்செப்ட் யாருமே பண்ணல, ஃபஸ்ட்டு நீங்கள் தான் பண்ணுறீங்க. வெரி வெரி அப்ரிஷியேட் யூ. தேங்க்யூ. ஆக்சுவலாக வந்து இது எப்படி நாங்கள் ஸ்டார்ட் பண்ணணும் ஒரு ஐடியா வந்துச்சுன்னா, ஒரு நாள் நைட்டு நாங்கள் வந்து அப்படியே ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருமே அவுட்டிங் வந்து போயிட்டுருந்தோம். சூப்பர். போயிட்டே இருக்கும்போது இங்கே எங்கடா ஒரு ஸ்பெஷலாக எங்கேயாவது ட்ரை பண்ணலாம், யார் கேட்டாலும் வந்து ஏபிஎஸ் பார்பிக்யூ நேஷன் அந்த மாதிரி ஒரு ஒரு கான்செப்டாக வந்து சொல்லிக்கிட்டே இருந்தாங்க. ஓகே. அப்போ ஒரு நாள் வந்து யோசித்தோம், சரி நம்ம வந்து ஃபேமிலியோ ஃப்ரெண்ட்ஸோ எங்கேயாவது அவுட்டிங் போகும்போது எதுக்கு அவ்வளோ லாங் போனோம், நம்ம மக்களுக்கு நம்ம தானே வந்து கொடுக்கணும். நாங்கள் பிறந்த வளர்ந்தது எல்லாமே வட சென்னை தான். அதை வட சென்னை மக்களுக்கு ஏதாவது ஸ்பெஷலாக பண்ணணுமே அப்படின்றதுக்காக தான் இங்கே ஒரு அட்மாஸ்பியரை க்ரியேட் பண்ணி பார்பிக்யூ நேஷன்ன்ற ஒரு கான்செப்டை வந்து காட்டணுமே அப்படின்றதுக்காக ஃபிலிம் பார்பிக்யூன்னு நாங்கள் வந்து ரெடி பண்ணி நாங்கள் ஸ்டார்ட் பண்ணி இப்போ வந்து சூப்பராக கொண்டு போயிட்டுருக்கோம். சூப்பர் ப்ரோ. வெரி வெரி ஆல் தி பெஸ்ட். தேங்க்யூ. நம்மகிட்ட எத்தனை வெரைட்டிஸ் ஆஃப் டிஷ்ஷஸ் இங்கே இருக்குது, இன்டர்நேஷ்னல் சொன்னாங்க ஸ்டார்டிங்கில் என்கிட்ட. ஸோ அதை பற்றி சொல்லுங்கள், என்னென்ன வெரைட்டிஸ் உங்ககிட்ட இருக்குது அப்படின்ட்டு. ஓகே. ஆக்சுவலாக வந்து நாங்கள் நாலு விதமான மேரினேஷன் வந்து பண்ணிகிட்ருக்கோம். சூப்பர். டர்க்கிஷு, மெக்சிக்கன்னு, இந்தியன் டைப்பு, அதுக்கப்புறம் யூரோப்பியனு, இந்த மாதிரி வந்து கான்செப்ட்ஸில் வந்து நாங்கள் வந்து நிறைய பண்ணிக்கிட்டு இருக்கோம். அதில் வந்து ஃபிஷ் அண்ட் லேம்பு, சிக்கன் அண்ட் ஃபிஷ்ஷு. ஸோ இந்த மாதிரி எல்லாத்துலேயும் வந்து ஒரு மாதிரி மிக்சடாக வந்து நம்ம வந்து பண்ணுறது. நெக்ஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா நம்ம வந்து பிளேட்ஸ்லேயே வந்து நாலு வெஜ்ஜு நாலு நான்வெஜ்ஜு இது கொடுக்குறோம். நம்ம வந்து ஸ்டார்டிங் ஸ்டார்டர்ஸ் வந்து நம்ம ப்ளேஸ் பண்ணுறோம். அதில் வந்து சிக்கன், லேம்பு, ப்ரான்ஸு, ஃபிஷ்ஷு, இந்த நாலுமே வந்து நம்ம வந்து ப்ளேஸ் பண்ணுறோம். ஒரு ஒரு நாள் வந்து ஒரு ஒரு வெரைட்டிஸ் பண்ணுறோம். ப்ளஸ் வந்து ஸ்கியூவர்ஸ் வந்து நம்ம ப்ளேஸ் பண்ணுறோம். இன்னொரு மெயின் விஷயம் என்ன பார்த்தீங்கன்னா, நம்ம வட சென்னைன்னும் போது வெளியில் வெளியில் இருக்கவங்க இந்த நுங்கம்பாக்கம், கோடம்பாக்கம், டி நகர் இந்த சைடு இருக்கவங்களாம் வந்து என்ன நினைக்கிறாங்கன்னா, வட சென்னையா அப்பா இந்த ஏரியாலாம் போனால் ஒன்றுமே இருக்காது, சாப்பிட ஒன்றுமே இருக்காது. ஆனால் வட சென்னையில் கை கெட்டின தூரம் கிடைக்கிற ஒரே இடம் பார்த்தீங்கன்னா வட சென்னை தான். கரெக்ட். வட சென்னைன்னு பார்த்தீங்களா, எனக்கு புள்ள அரிக்குது. அதுதான் ஜி வட சென்னை. நீங்கள் சொல்கிற எனக்கு அரிக்குது லைட்டா. அதுதான் வட சென்னை. ஆக்சுவலாக ப்ரைஸ் வந்து ரொம்ப கம்மி தான் ப்ரோ, 699 ப்ளஸ் டேக்ஸ். ஓகே. அந்த ரேஞ்சிலேயே நம்ம கொடுக்குறது. கிட்ஸுக்கு வந்து 399 ப்ளஸ் டேக்ஸ். அதுலேயும் கிட்ஸு வந்து நாங்களே வந்து கன்சிடர் பண்ணுவோம், பார்ப்போம் யார் வந்து சாப்பிட்றாங்க. அதுக்காக வந்து டீம் இருக்குது, அவங்க வந்து எங்ககிட்ட வந்து சொல்லுவாங்க இந்த கிட்ஸில் சேர்த்துறாதீங்க, இந்த பையனை கிட்ஸில் சேர்த்தோன்னா அவ்வளோதான் நம்ம எல்லாத்தையும் முடிச்சுட்டு போயிடும். கண்டிப்பாக 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 எங்களோட அடுத்த அடுத்த டார்கெட்டே வந்து வட சென்னையிலே ஃபுல்லாகவே நார்த் சென்னையில் பேஸ் பண்ணி தான் நம்ம ஒரு ஒரு சைடும் வந்து அடுத்தடுத்த பிரான்ச்சஸ் வந்து ஓப்பன் பண்ணலான்ற ஒரு ஐடியாவில் இருக்கும். வெரி வெரி ஆல் தி பெஸ்ட். கண்டிப்பாக. தேங்க்யூ. தேங்க்யூ ரெஸ்டாரன்ஸ் ப்ரோ. ஸோ கண்டிப்பாக வந்து ஷாப்போட லொக்கேஷன், கான்டாக்ட் டீட்டெயில்ஸ் எல்லாமே டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன். தேங்க்யூ ஸோ மச் ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ. சி யூ ஆல் ஆன் அ கிரேட் வீடியோ. தேங்க்யூ ஃபார் சப்போர்ட் ப்ளீஸ். ஷோர்.